இப்படி இலங்கையில ராவணவதம் பண்றதுக்கு ராமனுக்கு கூடவே இருந்து உதவி செய்தது யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் விபீஷன், ராவணனுடைய தம்பி. ஆனால் ராவணனுக்கும் விபீஷணனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத சூர்பனக சொல்றான், ஐயோ அதை ஏன் கேக்குற, எனக்கு ஒரு அண்ணா இருக்கான் ராவணன் பேரு, மகா போக்ரி, அயோக்கியன், அவனுக்கு ஏத்த மாதிரி கும்பகர்ணன் இருக்கான், அவனும் அதே மாதிரி தான், ஆனா துளி கூட எங்க ஃபேமிலிக்கு ஒத்து வராத ஒண்ணு அம்மாஞ்சி ஒண்ணு இருக்குது விபீஷணன், அது டெய்லி நெத்திக்கிட்டுக்கிறது, சுவாமி நமஸ்காரம் பண்றது, கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, இப்படி எங்க ஃபேமிலிக்கு எப்படிதான் வந்து பிறந்ததோ தெரியல, எங்கட மாதிரி எப்படி போக்கிரியா அயோக்கியனா இருக்கலாம், இருக்கவே மாட்டேன்டா, ரொம்ப சாத்விகனா இருக்கான்னு சூர்பனக சொல்றான். தர்மாத்மா, தர்மத்தில் தான் அவருடைய மனசு போறது. விபீஷணன் சொன்னான், எனக்கு ஆபத்து காலத்துல கூட என்னுடைய மனசு தர்மத்தை விட்டு போகக்கூடாது, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும். இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நமக்கு எல்லாம் வருமா? எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தால் கூட என்னுடைய மனசு தர்ம சிந்தனையிலேயே நிலை பெற்று இருக்கணும், தர்மத்தை விட்டு என்னுடைய மனசு மாறவே கூடாதுன்னு மகாபாகவதோத்தமன் அந்த விபீஷணன் பிரார்த்திச்சான். அத்தகு விபீஷணன் தான் ராமனுக்கு கூடவே இருந்து சகாயம் செய்து யுத்தத்தில் வெற்றி வாகை ராமன் சூடும்படியாக உதவி செய்தான். முடிஞ்சது, உடனே ராமன் லங்கையை விட்டு கிளம்பணும், லங்கையிலிருந்து கிளம்பணும். ஏன் கிளம்பணும்னா, 16 வருஷம் முடிஞ்ச உடனே பரதன் தான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான். அண்ணா நான் ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன், என்னால் வாழ முடியாது, 16 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பிலேட்டடா நீ வந்தா கூட நான் நெருப்புல குதிச்சிருவேன் அப்படின்னு பரதன் சத்தியம் பண்ணியிருக்கான். ஒரே பயம் ராமனுக்கு, டிலே ஆயிட்டு டிலே ஆயிட்டுருக்குன்னு. சீக்கிரம் போனோம், லங்கையிலிருந்து குயிக் சர்வீஸ் அயோத்திக்கு போனோம். எப்படி போக முடியும்னா, இருக்கு சுவாமி சூப்பர் சானிக் புஷ்பக விமானம் ஒன்று வச்சிருக்கேன், அந்த புஷ்பக விமானத்தில் யார் வேணா ஏறிக்கலாம், பீக் கவர்ல போற நம்ம கவர்மெண்ட் பஸ் வரியது, அது எவ்வளவு பேர் வேணா ஏறலாம், அதுல யாரெல்லாம் ஏறிக்கலாம், ஓகே ஏறிக்கலாம். எல்லாரும் ஏறிண்டாச்சு, நேர புறப்பட்டு அத்தனை பேரும் சேர்ந்து அயோத்திக்கு வந்து சேர்கிறார்கள். ராம பட்டாபிஷேக வைபவம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பூர்த்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆன உடனே ராமன் சொல்றார் விபீஷணன் கிட்ட, ஓகேப்பா நான் வந்து செட்டில் ஆயிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் என்னுடைய ஒய்ஃப் இருக்கா, உனக்கு ஒரு பெரிய கடமை பாக்கி இருக்கு, ராஜ்யம் லங்கை ராஜ்யம், அந்த லங்கை ராஜ்யத்துக்கு நீ தான் சக்கரவர்த்தி, இனி தர்ம வழியில நீ லங்கையை பரிபாலனம் பண்ணு, நீ கிளம்புன்னு சொன்ன. பட்டாபிஷேகம் முடிஞ்சு வச்சு கிளம்புன்னு சொல்லிட்டான் விபீஷணன், நான் கிளம்ப மாட்டேன், நான் அயோத்தியை விட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே தான் வாசம் பண்ணுவேன். ஏன்பா என்ன சமாச்சாரம் ராமா, உன்னை விட்டு என்னால பிரிந்து இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது, ஆகையால நீ எனக்கு அனுமதி கொடு, நான் அயோத்தியை விட்டு போகவே மாட்டேன். அதுக்கு ராமன் சொன்னார், என் பேர்ல உனக்கு இருக்கக்கூடிய பக்தி ரொம்ப விசேஷமான, நீ என் பேர்ல எவ்வளவு பக்தியோடு இருக்க எனக்கு தெரியறது, ஆனால் என்ன தர்ம சங்கடத்துல நீ ஆட்படுத்தாத, காரணம் என்ன, விபீஷணன் தான் லங்கைக்கு சக்கரவர்த்தின்னு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன், என் வார்த்தை பொய்யாக கூடாது, நான் அசத்தியவாதி ஆக கூடாது, உன்னை நம்பி மக்கள்லாம் காத்துட்டு இருக்கா, இந்த போனார் நம்ம ராஜா ராம பட்டாபிஷேகத்துக்கு கடைசியில் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு, திரும்பி வரவே இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டாள்னா நான் பொய் சொல்லுபவன் ஆயிடுவேன், ஆகையால விபீஷணா நீ கிளம்பு, நீ கிளம்புன்னு, உன்னை விட்டு பிரிய முடியாது. அப்ப யோசித்தான் ராமன், ஓகே நான் வந்தா பரவாயில்லையா, பரவாயில்ல, நான் வந்தா நீ அடம்பிடிக்காம போவியா, கட்டாயம் போவேன், ஓகே இதான் நான், எது தன்னுடைய அவதாரமாக அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய தான் ஆராதித்ததான பெருமானான ஆச்சரியமான அந்த ரங்கநாதனை உடனே ராமன் விபீஷணனிடத்துல கொடுத்தான். தோலார தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், நான் போக மாட்டேன், நீ கூட வந்தா தான் போவேன் என்று சொன்ன விபீஷணனுக்கு துணையாம் கோவில், தன்னுடைய மற்றொரு நிலையான அற்புதமான ரங்கநாதனுடைய விக்கிரகத்தை பிரணவாகார விமானத்தோட ராமன் கையில கொடுத்தார். நீ இப்ப கிளம்பி போயிட்டு வாடான்னு சரின்னு இருந்த இதை சொல்லிட்டாரே ராமன், இனிமே மறுத்து பேச முடியுமான்னு விபீஷணன் அந்த பிரணவாகார விமானம்னு அழகியதான தங்க மண்டபத்தோட சேர்ந்து பெருமாளை எழுந்திரளை பண்ணி கொண்டு வந்து பாத யாத்திரையா லங்கைக்கு கிளம்பி வர. அப்ப புஷ்ப விமானத்துல போயிருக்கலாமோ இல்லையோ, புஷ்ப விமானத்துல போல, அதுதான் விசேஷம், இதுதான் பகவத் சங்கல்பம், வரச்சே புஷ்ப விமானத்துல வந்தாரோ இல்லையோ, உடனே போச்சே புஷ்ப விமானத்துல பெருமாளை ஏழ பண்ணிட்டு போயிருக்கலாமே போல, பாத யாத்திரையா போற.
பாத யாத்திரையா போச்சே அங்க சோழ தேசத்துல தர்மவர்மான் ஒரு ராஜா, சோழ தேசத்துல தர்மவர்மான் ஒரு ராஜா. அந்த ராஜா காவிரி கரையில சந்திர புஷ்கரணி என்பதாக ஒரு புண்ணியமான தீர்த்தம் இருக்கு. இன்னைக்கும் போனா ரங்கநாதனுடைய சன்னதியில சந்திர புஷ்கரணியை சேவிக்கணும். ஏன்னா ரங்கநாதன் அங்க வரத்துக்கு முன்னாடியே பிராச்சீனமா இருந்தது சந்திர புஷ்கரணி. தக்ஷ பிரஜாபதி என்பதான ஒருத்தர், அந்த தக்ஷ பிரஜாபதி கொடுத்த சாபத்தினால சந்திரனுக்கு க்ஷயரோகம் பிடிச்சுருது. க்ஷயரோகம்னா லெப்ரசி, சந்திரனுக்கு லெப்ரசி வந்துருது. அதனால்தான் சந்திரன் 15 நாள் தேயறான், 15 நாள் வளையறான். தக்ஷ பிரஜாபதியுடைய சாபத்தினால சந்திரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துக்கு வந்து ஒரு அழகான குளத்தை வெட்டி அந்த குளத்தின் கரையில இருந்து பகவான அவன் தவம் செய்து அவரை பிரத்யட்சமா சேவிச்சு தனக்கு ஏற்பட்டதான வியாதியிலிருந்து அவன் விடுபட்டான். ஆகையால ரங்கநாதர் அங்க வரத்துக்கு முன்னாடியே சந்திர புஷ்கரணி இருக்கு, காவேரி இருக்கு. தர்மவர்மா உக்ரமான தவம் பண்ணான். எதற்காக தவம் தெரியுமா? இந்த தர்மவர்மா என்னும் சோழராஜா தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணச்சு அயோத்திக்கு போயிருக்கார். இது ஒரு பிளாஷ்பேக். தர்மவர்மா தசரதன் தனக்கு பிள்ளை வேணும்னு ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினாலும் இல்லையோ, அஸ்வமேத யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம், அந்த யாகத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சான். தர்மவர்மாவும் அந்த யாகத்துக்கு சேவிக்கிறதுக்கு அயோத்திக்கு போனான். அயோத்திக்கு போனா அங்க கோவில்ல ரங்கநாதரை சேவிச்சான். பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெருமாள் நம்ம ஊருக்கு கிடைப்பாரா, அடடா இந்த பெருமாளை நம்ம ஊர்ல நாம போய் ஏழை பண்ணி அவரை பிரதிஷ்ட பண்ணி ஆராதிச்சா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னு தர்மவர்மாவுக்கு மனசுக்குள்ளார ஒரு ஆசை. அவரை சேவிச்சுட்டு அவரை விட்டு பிரிய முடியாமல் வந்தான். வந்தவன் நேரம் இங்க வந்து காவிரி கரையில் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதுக்காக? அந்த ரங்கநாதனை தான் இந்த ஊர்ல பிரதிஷ்ட பண்ணணும், பிரதிஷ்ட பண்ணணும்னு இந்த ராஜாவுக்கு ஆசை. அப்ப சில மகரிஷிகள்லாம் சந்திரபுஷ்கரணி கரையில சில மகரிஷிகள்லாம் இருக்கான். அவள்லாம் வந்து சொன்னா, ஹே ராஜன், நீ கவலையே படாத, கட்டாய ரங்கநாதன் இங்க வரப்போற, 100% ரங்கநாதன் இங்க வரப்போறாரு. எப்படி வரப்போறாரு? நாங்கள்லாம் ஒரு சமயம் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக கிளம்பி போனோம், சூரிய மண்டல வரலும் நாங்க போனோம், அதுக்கும் மேலே எங்களால போக முடியல. அப்ப சூரிய மண்டலத்திலேயே பகவான பிரார்த்திக்கச்சு அவர் சொல்லியிருக்கார், காவேரி தாயார் செய்த பிரார்த்தனையின் பலனாகவும் அடுத்தது தர்மவர்மா என்னும் பரம பாகவதத்தமன் சோழராஜா அவன் செய்த தவத்திற்கு இணங்கி நான் விபீஷணன் மூலமாக இந்த காவேரி நடுவுல வரப்போகிறேன்னு பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கு உண்டானதான காலத்தை எதிர்பார்த்து நீங்க எல்லாம் காத்துன்னு இருக்கோம் எனக்கு சொன்னார். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தர்மவர்மா நீ வெயிட் பண்ணி நல்ல செய்தி வந்தே சேரும்னு அவன் சொல்லிருக்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தர்மவர்மா. பெரிய ராஜா இல்லையா, சோழ தேசத்து ராஜா இல்லையா, விபீஷணன் சாமானியமானவன் இல்லையே, சாட்சாத் ராமனுக்கே உறவி செய்தவன், லங்கைக்கு சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவன் விபீஷணன் அழகான தங்க விமானத்துடன் ரங்கநாதனை எழுந்திரள பண்ணி கொண்டு வருகிறான்றதான சமாச்சாரம் தர்மவர்மாவுக்கு காதல் விழுந்தது. உடனே அனந்த கொத்து பரிஜனம் தன்னுடையதான ரதகஜ துரகபராதி சதுரங்க சைன்யத்தை திரட்டின்றான். தன்னுடைய மக்கள் எல்லாரையும் அழிச்சின்றான். எல்லாரும் ஊர் எல்லையில சோழ தேசத்து எல்லையிலேயே போய் நின்று அந்த பெருமாளை விழுந்து விழுந்து சேவிச்சு ஆச்சரியம் ஆச்சரியம், சுவாமி தன்யநாணயன் தன்யநாணயன், எப்பேற்பட்ட பாக்கியம் எப்பேற்பட்ட பாக்கியம் விழுந்து விழுந்து சேவிச்சான் விபீஷணன். இவனும் ஒருத்தருக்கொத்தர் கட்டிக்கிறான். பாகவதால்லாம் அப்படித்தான் ஒருத்தருக்கொத்தர் பிரேம சல்லாபம். ரொம்ப சந்தோஷப்பட்டா விபீஷணன் இடத்துல பிரார்த்திச்சான் தர்மவர்மா, என்ன பாருங்கோ கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு 2 நாள் அதை மிஸ் பண்ணிடலாம நானு, ஆகையால நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும். என்னப்பா என்ன சமாச்சாரம்? இந்த பெருமாள் கிடைக்கார பொக்கிஷமா ரங்கநாதன் எனக்கு கிடைச்சிருக்கார். இவரை நான் ஒரு 10 நாள் எங்க ஊர்ல இந்த காவேரிக்கு நடுவில் எழுந்திரள பண்ணி அவருக்கு ஒரு பிரம்மோத்சவம் செய்து ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தர்மவர்மா பிரார்த்திச்சான். நல்ல டிசைர் தானே, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். ஓ இது நல்ல டிசைர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் நீ பெருமாளை ஆராதனை பண்ணலாம்னு விபீஷணன் கூட இருக்கார். தர்மவர்மா இமீடியட்டா பெருமாளுக்கு ஒரு சின்ன கோவில் கட்டினான். அந்த கோவில்ல ரங்கநாதரை எழுந்திரள பண்ணினான். 5 பாஞ்சராத்திர வல்லுநர்கள் அந்த ஆகம வல்லுநர்களை அழைச்சு ஒரு கொடிமரத்தை ஏற்பாடு பண்ணி ராஜாவல்லியோ நினைச்ச காரியத்தை சீக்கிரம் பண்ண முடியும். 10 நாள் கார்த்தால சாயங்காலம் 2 வேளை விதவிதமான வாகனத்துல பகவானுக்கு புறப்பாடு, விதவிதமான புஷ்ப அலங்காரங்கள், விதவிதமான பக்ஷ போச்சங்கள், பகவானுக்கு நிவேதன பிரசாரங்கள், உயர்ந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள்னு எப்படி எல்லாம் அனுபவிக்க முடியுமோ ஒரு 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 க்ஷணம் கூட வெயிட் பண்ணல. டைமே இல்லாமல்
பத்து நாளும் விசேஷமான கொண்டாட்டங்கள். அந்த 10 days இருந்து 15 days எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நன்னா ஆயிடுத்து. அப்புறம் சொன்னா, விபீஷன் அப்பா நான் ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாளாச்சு, ராமன் பெருமாளை கொடுத்துட்டார், நான் லங்கைக்கு ஏழை பண்ணி போனோம், திருப்பி போனோம் சுவாமி, ஆகையால உனக்கு திருப்தியா, உனக்கு திருப்தியா, இது போருமா, இது போருமான்னு கேட்டான். போறோம்னு சொல்ல முடியுமா? மனசு வருமா? ரங்கநாதனை பிரியறதுக்கு மனசு வருமா? மனசாகல. இருந்தாலும் பிரபோ, நான் செய்த தவத்தின் மகிமையினால நீ இங்க அவதாரம் பண்ணினேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இங்கிருந்து திரும்பி நீ கிளம்பி போறியேடாப்பா ரங்கநாதா, எனக்கு அவ்வளவுதான் பாக்கியம். ஒருத்தனுக்கு பிறவியில குருடு, அவன் உலகத்துல வெளிச்சமே பார்த்ததில்லை, அவன் பார்வைன்னா என்னன்னு தெரியாது, ஆனா ஈஸ்வர அனுகிரகத்தினால அவனுக்கு திடீர்னு கண்ணு கிடைச்சது. ஒரு 10 நாள் உலகத்துல என்னென்ன நடக்கிறதுன்னு பார்த்தான், எல்லாத்தையும் பார்வை கிடைச்சதோ இல்லையோ, அந்த பார்வை கிடைச்ச பூரிப்புல பாக்கியத்துல 10 நாள் கண்டினியூஸா டிவி பார்த்தான், 10 நாளா கண்டினியூஸா டிவி பார்த்தனால திருப்பி பார்வை போடுச்சு. அப்ப அவன் என்ன நினைச்சுப்பான், ஐயோ நமக்கு உலகத்துல என்ன இருக்குன்னு தெரியாமலே இருந்து பிறவிக்குடனாவே இருந்தோ அப்படியே இருந்திருக்கலாம். இந்த பாழா போன தெய்வம் நடுவுல ஒரு 10 நாள் திடீர்னு நமக்கு கண் பார்வையை கொடுத்துட்டு அந்த கண் பார்வையை பிடிங்கிட்டு இருத்து இப்படி நம்ம பிசாமையே இருந்துருக்கலாம் போல இருக்கேன்னு அவன் நினைப்பான் பாருங்க. அந்த மாதிரி தர்ம வருமா, பெருமாள் இல்ல அவர் வரல, நாம ஏதோ சரி பண்ணல போல இருக்கு, நாம சரியா தவசு பண்ணல, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணல, இப்படி நினைச்சுட்டே இருந்திருக்கலாம். எனக்கு அனுகிரகம் பண்ணி வந்து கோலாகலமா பிரம்மோத்சவங்கள் பண்ணி வாகனங்கள்ல புறப்பாடுகள் பண்ணி விசேஷமான வேத பாராயணத்துல ஏற்பாடு பண்ணி எல்லாம் எடுத்த பிறகு பெருமாள் இங்க இருந்து கிளம்புறாரே, இப்படி உண்டா, இப்படி உண்டான்னு மனசு விரும்பி விரும்பி, ஆனா விபீஷணன் தடுக்க முடியல. நம்ம பிரார்த்தனைக்கு இணங்கி விபீஷணன் இவ்வளவு தூரம் நமக்கு அனுமதி கொடுத்ததே பெரிய விஷயம்னு நினைச்சுட்டு, பிரியாவிட ரங்கநாதா நான் சேவிச்சுட்டு பிரியாவிட வாங்கிக்கிறேன்னு பெருமாள் போய் அழுதுண்டே சேவிக்கிறார். விபீஷணன், அப்பா உன்னை சமப்படுத்திட்டு நான் இங்கிருந்து பெருமாளை எள்ள பண்ணு போனேன்னு என்னுடைய மனோபாவம் இல்லை, ஆனா வேற வழி இல்லைன்னு விபீஷணனும் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறார், அபராத க்ஷமாபணம் பண்ணிக்கிறார். சரின்ட்டு உடனே அந்த பெருமாளை விமானத்தோட சேர்ந்து அப்படி எழுந்தருள பண்றதுக்கு பிரயத்தனப்படுற விபீஷணன் அசைக்க முடியல சுவாமிய, பெருமாளை அசைக்க முடியல. 10 நாள் 2 வேளையில புறப்பாடுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கார், ஆனா அந்த இடத்த விட்டு அசைக்க முடியல. என்ன பண்ணினாலும் அசைக்க முடியல. ஷோ என்னடா இது, என்ன எடுத்து என்ன எடுத்துன்னு தெரியலையேன்னு நினைச்சுட்டு பதறார் அவர். ஏதாவது நாம அபச்சாரப்பட்டுட்டோமா? ரங்கநாதர் இடத்துல நாம ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டோமா? இல்லைன்னா பெருமாள் நகர முடியலையே, நகர முடியலன்னு நடுங்கி போயிட்டான் விபீஷன், பயந்து போயிட்டான். அப்ப அந்த ரங்கநாதனே சொன்னார், விபீஷனா நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டுத்தான் சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தேன், அயோத்தியிலேருந்து இப்ப இங்க வந்துட்டேன், இந்த இடம் தான் என்னுடைய சுக்ஷேத்திரம், இங்கதான் நான் நிரந்தரமா வாசம் பண்ணணும், ஆகையால உன்னை வஞ்சனை பண்ணிட்டே நீ நினைச்சுக்காத, நீ நினைக்க வேண்டாம், உனக்கு என்னுடைய அனுகிரகம் எப்பொழுதும் பரிபூர்ணமா உண்டு, உன்னை வியாஜமா வைத்துக் கொண்டு தான் நான் இங்க வரணும், அயோத்தியிலிருந்து நீ திருவரங்கம் வரையிலும் என்னை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தாயே, இவ்வளவு நெடிய டிராவல், இந்த பாக்கியம் வேற யாருக்கான கிடைச்சதுக்கா, உனக்கு தான் கிடைச்சது அனுகிரகம், நீ இனி இங்க தாமதிக்க கூடாது, நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு கிளம்பி போனார். விபீஷணன் திருப்பி ஆரம்பிச்சான், நான் மாட்டேன்ட்டான், ஏற்கனவே அயோத்தியில பிடிவார முடிச்சு ராமன் கிட்ட நான் போக மாட்டேன்னா, இப்ப திருப்பி ஆரம்பிச்சான், தப்புப்பா, உனக்கு என்ன நான் பார்க்கணும் அவ்வளவுதானே, நான் பார்க்கணும் உனக்கு அவ்வளவுதானே, என்ன நீ பார்க்கணும் அவ்வளவுதானே, குடரிசை முடியை வைத்து குணரிசை பாதம் நீட்டி வடரிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலன குருகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரே. ஆழ்வார் கேட்கிறார், ரங்கநாதன் உள்ள சேவிக்க போகச்சே அந்த சன்னிதானத்துல 2 பெரிய தூண் இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான தூண், பித்தளை தகடு அடிச்சிருப்பான் அந்த தூண்ல, அந்த தூணுக்கு என்ன தெரியுமா பேரு, மனத்தூண்னு பேர் அதுக்கு, மனத்தூண். ஏன், ரங்கநாதனை போய் சேவிக்கச்சே இவளால நிக்க முடியாதா, உடம்புல ஒரு ஹாரிபுரேஷன் உண்டாகுமா, பெரிய பெருமாளே பெரிய பெருமாள், ரங்கா 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 என்ன ரங்கா, காவேரி ரங்கா, கஸ்தூரி ரங்கான்னு அப்படியே கண்ணில இருந்து பிரவாகமா ஜலம் பெருகுமா, உதடுகள் துடிக்குமா, பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொள்ளும்
ஆயனார் திருநன் மார்பும் மரதக உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே. தகட்டில் அழுந்தின மாணிக்கத்தை போல நல்ல தங்க பிளேட், தங்க தகடு, அந்த தகட்டில் கருணீலமான ஒரு ரத்னம், ஒரு மாணிக்கத்தை பதித்தால் எப்படி இருக்குமோ அது போல பிரணவாகார விமானம்னு தங்க விமானம். அந்த தங்க விமானத்துல அஞ்சன வண்ணனாக கருத்த திருமேனியோட ரங்கநாதன் சேவை சாதிக்கிறாராம். அவரை போய் சேவிக்க செய்வாரால நிக்க முடியல. பத்தேனாஞ்சலினாம் நதேன சிரசா காத்ரைஹி சரோமோத்கமைஹி. கையை குவித்தார்களாம், அப்படியே தலையை வணங்கினார்களாம், உடம்புல ஒரு நடுக்கம் உண்டாருதாம், குரல் தழுதழுத்து போயிடுதாம், கண்ணில் இருந்து பிரவாகமா ஜலம் வருதாம், நிக்க முடியலையாம், என்ன பண்ணலாம்? மனத்தூணை பற்றி நின்று வாயார வாழ்த்துவோம். அது அந்த சமயத்துல கீழே விழுந்துட போறோமே அப்படின்றதான ஒரு நிலையினாலதான் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல சாய்ந்து கொண்டு அதை சேவிக்கலாமா பெருமாள்? ஸ்டைலுக்கு இல்ல, மனத்தூணை பற்றி நின்று அப்படின்னு. இது ஆழ்வார் இங்க பார்க்கும் பொழுது கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உல உடலன குறுகுமாரோ. அங்க போனா என் உடம்பே உருகி போயிடுறதே, மனசு உருகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுவாமி, என்னுடைய உடம்பு அப்படியே உருகி போயிடுறதே. அது ஒரு நாலஞ்சு பேர் உள்ள வந்தா அவன் வந்துட்டு போறத ஆழ்வார் பார்த்தார். உடனே அவளை பார்த்து கேட்கிறார், நீங்க எல்லாம் என்ன மெடிசன் எடுத்துட்டு? இவளுக்கு ஒன்றும் புரியல, நாங்க என்ன மெடிசன்? பின்ன இந்த ரங்கநாதரை சேவிச்சுட்டு உள்ள வந்ததை காட்டுல வெளில போச்ச கல்லுகுண்டா போறேளே, இந்த மாதிரி என்னால முடியலையே, நான் அப்படியே தளர்ந்து போயிட்டனே, நிக்க முடியாமல் அப்படியே சரிந்து கீழே விடுறனே, உடலன குறுகுமாலோ. நீங்களா நேரவரே இப்படி வந்து சில பேர் இப்படி பின் கை கட்டு இப்படி நிப்பா சன்னதியில, இதுக்கு வருவானே உள்ள வந்து நிப்பானே, உடலன குருகுமாரோ என் செய்கேன் உலகத்தீரே. நீ உங்களுக்கு என்ன மெடிசனோ அந்த மெடிசன் எனக்கும் கொஞ்சம் பிரிஸ்கிரைப் பண்ணுங்கோ, இந்த பெருமாளை சேவிக்கச்சு அந்த மாதிரி ஏடாகுடமா இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஆழ்வார் தான் அப்படியே தளர்ந்து விழுந்து விடுகிறதை வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. விபீஷணா நீ வருத்தப்படாத, நான் அப்படிதான் படுத்துட்டு இருக்கேன், உன்னை பார்த்து கொண்டு தெல் திசை இலங்கை நோக்கி நீ இருக்கக்கூடியதான அந்த இலங்கை என்னும் க்ஷேத்திர விசேஷத்தை கடாட்சித்துக் கொண்டு நான் எப்பொழுதும் சேவை சாதிக்கிறேன், ஆகையால நீ கிளம்பி போயிட்டு மனசு வருத்தப்படாதேன்னு விபீஷணனை கன்சோல் பண்றார். விபீஷணன் சேவிச்சான், வேற வழி, ராமனும் இப்படி பண்ணிட்டாரு, ரங்கநாதனும் இப்படி பண்ணிட்டாருன்னு ரங்கநாதனை விட்டு பிரிய மனமில்லாமல் சேவித்துக் கொண்டே விபீஷணன் லங்கைக்கு சென்று சேர்ந்தான். முதல்ல வால்மீகி வர்ணிப்பார், லப்துவா குலதனம் ராஜா லங்காம் பிராயார் விபீஷணஹா என்று. ராமன் தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியான ரங்கநாதனை அளித்தான், அதை பெற்று விபீஷணன் லங்கைக்கு கிளம்பினான். பின்னர் தர்மவர்மா செய்த தவத்தின் பயனாக, காவிரி தாயார் செய்த தவத்தின் பயனாக ரங்கன் திருவரங்கத்தில் வந்து சேர்ந்தான். மத்தியே ரங்கே மமஜகிருதயே வர்த்ததே சாவரோதா வர்ணித்தான் தர்மபெருமா. ஆனந்த கூத்தாடினான், எப்படி அந்த ரங்கன், அந்த ரங்கன் அயோத்தியில் இருந்த அந்த ரங்கன் அந்த ரங்கத்தை விட்டான், என் அந்தரங்கத்துள் வந்து அமர்ந்தானே, அந்த ரங்கத்தில் இருப்பவன் என் அந்தரங்கத்துள் வந்து அமர்ந்தானே அனுபவித்தான். மத்திய ரங்கத்திலும் மமச ஹிருதயே என் இதயத்திலும் அந்த பரமாத்மா வந்து அமர்ந்தானேன்னு ஆனந்தபரித்தனாக அவருக்கு மண்டபங்கள் பிராகாரங்கள் கோபுரங்கள்னு விசேஷமான எல்லாவற்றையும் கட்டி வைத்தான். அவன் பரம்பரையைச் சேர்ந்த சோழ ராஜாக்கள், எப்படி சூரிய தேசத்து ராஜாக்கள்லாம் வர்ணித்தாளோ, சூரிய குலத்து ராஜாக்கள்லாம் பகவான் ஆராதித்தாளோ, இப்பொழுது இந்த ராஜாக்கள் சோழ ராஜாக்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் தான் காவேரியில ஒரு சமயம் பெரிய வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்ததுனால அந்த திருவரங்க திருப்பதியே மொத்தம் மூடி போச்சு, மொத்தம் மண், மொத்தம் மண் மூடி எடுத்து ஒண்ணுமே இல்ல. என்னடா ஆச்சு? சந்திர புஷ்கரணி ஸ்நானம் ரங்க மந்திர தரிசனம் ஏகாரஷ்யுபவாசச்ச துளசீதள பக்ஷணம் கீதா பாடஸ்ய படனம் ஏகஸ்மின் யதி ஜன்மனி கிம் தஸ்ய துர்லபம் லோகே சது நாராயண ஸ்மிருதா. இந்த சேவலாம் கிடைக்காதாம், இந்த பாக்கியம்லாம் அவ்வளவு சுலபத்துல நமக்கு கிடைக்காதாம். என்ன பாக்கியம்? சந்திர புஷ்கரணி ஸ்நானம், சந்திர புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணணுமா? சந்திர புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணி ரங்க மந்திர தரிசனம், ரங்க மந்திரத்தை சேவிக்கணும்.
ரங்க விமானத்தை சேவிக்கணும். ஏகாரஸ் உபவாசஸ்ச, இது முக்கியம். செவ்வாய்க்கிழமைக்கு ஏகாதசி வருது. சில பேர் ஏகாதசியை ரொம்ப உதாசீனமா பேசிட்டு இருக்கு. நமக்குன்னு ஏற்பட்ட தர்மம் அது. இப்ப 40 நாள் சில பேர் விரதம் இருக்காளே, கடைசி நாள் கவர்மெண்ட்ல கூட ஹாலிடே விடுறா வாழ்க்கலாம். கேட்டா நோன்பு நோன்பு நோன்புன்றா. சில பேர் தாங்கள் பதவியில் இருக்கிறதுக்காக அந்த நோன்பு இவாள சேர்ந்து தலையில ஒரு குல்லா போட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறான். தப்பு, அது தர்மம். அவா தர்மம், அவா விரதம் இருக்கா, அந்த விரதத்தை பார்க்கிறோம். ஆனா நமக்கு ஏகாதசி அன்னைக்கு சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கும் முக்கியம். இத சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கா பெரியவாள்லாம். ஒரு நாள் வயத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், சும்மா அரைச்சுட்டே இருந்தா அது என்ன பண்ணும்? வயத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்ல முடியாது, என்னால பட்டியா இருக்க முடியாது, பசியா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. முடியாதவர்களுக்கு, முடிந்தவர்கள் பட்டி இருக்கலாம், இல்ல ஒரு கஞ்சி போட்டு சாப்பிடலாம், இல்ல கொஞ்சம் பழம் சாப்பிடலாம். ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஏகாதசி அன்னைக்கு காபி சாப்பிடறதா கூட குளிச்சுட்டு சாப்பிடும். அந்த புண்ணியகாலம், விஷ்ணுவுக்கு ரொம்ப 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 பிரியமான ஒரு காலம் எது அப்படின்னு கேட்டா, அது ஏகாதசி காலம் தான். பெருமாளுக்கு ரொம்ப உகந்த காலம். இங்க வர்ணிக்கிற க்ஷேத்திர மகாத்தியத்துல சந்திரபுஷ்கரணி ஸ்நானம், ரங்கமந்திர தரிசனம், ஏகாதசி உபவாசஸ்ச, முழு அரிசி சாப்பிடக்கூடாது ஏகாதசிக்கு. என்ன தெரியுமா ஆச்சு? ஏகாதசினிக்கு உபவாசம் இருந்தா நமக்கு பாபம் போயிடும். உலகத்துல எல்லாரும் புண்ணியாத்மா ஆயிடுறோம். அப்ப அந்த பாபத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குமோ இல்லையோ, அது போய் விஷ்ணு கிட்ட கேட்டுதான், என்ன சுவாமி நீர் பாட்டுக்கு வந்து உலகத்துல எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்ப பாப தேவத்தை நான் எங்க இருப்பேன், எனக்கு ஏதாவது இடம் கிடைக்க வேண்டாமா, நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு பார்த்தான் பகவான். ஒன்னு பண்ணு, ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசியில போய் உட்காந்துக்கோன்னா, அன்னைக்கு முழு அரிசியை. அதனால்தான் பெரியவர்கள் அதை பின்னம் பண்ணி உப்புமா பண்ணி சாப்பிடுவா, நொய் சொஜ்ஜி அதை பின்னம் பண்ணி சாப்பிடுவா. ஏன்னா பாப தேவதை அதுல வந்து உட்காந்துருக்கு. அது மட்டும் இல்ல, சாஸ்திரம் சொல்றது பிரத்யட்சமான ஒரு விஷயம், மனசுல வச்சுட்டா சந்தோஷம். ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சோற்றை சாப்பிட்டால் அது நாய் மலத்தை புஜிப்பதற்கு சமம். இதுக்கு மேல உங்களுக்கு விவரிச்சு சொல்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை. இது விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது நான் ஏதோ ஆக்ரகத்தினால சொல்ல நினைச்சுக்காருங்க, மொத்தம் பிரமாணம், மொத்தம் நம்ம பெரியவாள் சொல்லி வச்சிருக்கோம். எப்படி சாப்பிடாதேன்னு சொல்ற சாஸ்திரம், மறுநாள் துவாரசி அன்னைக்கு நல்லா சாப்பிடுன்னு சொல்றேன். அதையும் கவனிக்கிறேன். அவன் ஏகாதசிக்கு மறுநாள், இந்த அமாவாசையிலிருந்து 11வது நாள், பௌர்ணமியிலிருந்து 11வது நாள், இந்த நாளுக்கு ஏகாதசின்னு பேர். 12வது நாள் துவாரசி. அன்றைய தினத்துல கரெக்டா கார்த்தா சீக்கிரம் ஸ்நானம் பண்ணின உடனே சுவாமிக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு, பெருமாளுக்கு ஒரு திருவாராதனத்தை பண்ணிட்டு உடனே சாப்பிடணும். அதையும் சாஸ்திரம் சொல்லுது. பட்டியல்னு சொன்ன சாஸ்திரம் உடனே எப்ப சாப்பிடணும்னு சொல்லும், நமக்கு கரெக்டான விஷயத்தை உபதேசம் பண்றோம். அப்படி ஒரு ஏகாதசி புண்ணிய காலத்துல உபவாசம் இருந்ததுனால்தான் அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு பெரும் பதவி கிடைச்சது. பகவான் விஷ்ணு தன்னுடைய ஆயுதமான சக்கரத்தாழ்வாரையே அம்பரீஷனுக்கு கிஃப்டா கொடுத்தார். அது பெருமை. எனவே ஏகாதசி உபவாசஸ்ச துளசி தள பக்ஷணம், மறுநாள் துவாரசி அன்னைக்கு துளசி தளத்தை சாப்பிடணும். கீதா பாடஸ்ய படனம், கீதையில பகவத்கீதையில, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, சங்கர பகவத் பாதம் வர்ணிப்பார். அந்த பகவத்கீதையில கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். ஏகஸ்மின் யதி ஜென்மனி, சந்திரபுஷ்கரில் ஸ்நானம் பண்ணி ரங்கநாதனை சேவித்து ஏகாதசியில உபவாசம் இருந்து துவாரசி அன்னைக்கு சாப்பிட்டு கீதா ஸ்லோகத்தை ஒன்னாவது சொன்னாதான் ஒருத்தனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் இது அனைத்தும் ஒரு முறையாவது சம்பவித்தது என்றால், சீக்வன்ஸா சம்பவிக்கணும்னு அவசியம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தனித்தனியா சம்பவித்தது என்றால் அவனுக்கு மீண்டும் பிறவி என்பது ஏற்படவே ஏற்படாது.